வணக்கம். தினத்தரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் பேட்டை ராணி அண்ணா கல்லூரியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாபெரும் மனித சங்கிலி மற்றும் யோகா பயிற்சி முகாம் நடைபெற்றது. இது குறித்து யோகா பயிற்சியாளர் அழகேசராஜா நம்மிடம் கூறியதாவது, திருநெல்வேலி மாவட்ட யோகா சங்க செயலாளர், யோகா என்றால் இணைதல் என்று பொருள். மனமும் உடலும் இணைந்து செய்யும் ஒரே பயிற்சி யோகாசனம். யோகாசனம் செய்வதால் உடல் மட்டுமல்லாமல் மன அழுத்தம் இருந்து ஒருவன் ஆரோக்கியமான மனிதனாக வளர உதவுகிறது. அனைவரும் யோகா செய்வோம். உலக யோகா தின வாழ்த்துக்கள். நன்றி. டீம் ட்ரஸ்ட் நிறுவனர் திருமலை முருகன் நம்மிடம் கூறியதாவது, அனைவருக்கும் பசுமையான காலை வணக்கம். ராணி அண்ணா அரசு முதலிய மேல்நிலைப் பள்ளி, டீம் ட்ரஸ்ட், விவேகா ட்ரஸ்ட் ஆகிய அமைப்புகள் இணைந்து உலக யோகாசனத்தினை முன்னிட்டு மாபெரும் மனித சங்கிலி ராணி அண்ணா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த யோகா இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் நோக்கம் உண்மையிலே யோகா கலையை கற்றுவதன் மூலம் மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் கொண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழலாம் என்பதை அனைவரும் யோகா கற்க வேண்டும் என்று மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் வலியுறுத்தி அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் யோகாவை கட்டாய ஒரு பாடமாக்கி இன்றைக்கு யோகா தினத்தை செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் எங்களது டீம் ட்ரஸ்ட்டும் விவேகா அறக்கட்டளை ராணி அண்ணா கல்லூரி இணைந்து இந்த நிகழ்ச்சி ராணி அண்ணா கல்லூரி ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய ராணி அண்ணா கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எங்களை அமைப்பு சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். ராணி அண்ணா கல்லூரி பேராசிரியை நம்மிடம் கூறியதாவது, ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் நாங்கள் இருவரும் நாட்டு நல பணித்திட்ட பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இந்நாளை 21/6/2017 வந்து உலக யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இன்று மனித சங்கிலி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் அனைத்து நாட்டு நல பணித்திட்ட மாணவிகளும் கலந்து கொண்டு யோகாவின் மகத்துவத்தை அறிந்து கொண்டனர். அதை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக இப்பொழுது ஒரு யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் டீம் ட்ரஸ்ட் சார்பாகவும் NSS யூனிட் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.